ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல் தான். முருங்கைக்கீரை நான் வந்து வேறு விதமாக பொரியல் பண்ணுவேன். ரெண்டு விதமாக இருக்குதுனே இல்லைங்களா. நான் பண்ணுறது வந்து வேர்க்கடலை வச்சு பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பாருங்க, முருங்கைக்கீரை ஒரு கப் எடுத்திருக்கேன், நல்லா அலசிட்டு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சட்டியை வச்சுட்டேங்க. சட்டி இப்போ காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதில் தாளிப்பு எண்ணெயெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன், முருங்கைக்கீரையை இதில் போட்டுட்டேன். கழுவுன முருங்கைக்கீரை தான் இதை அப்படியே இந்த சட்டியில் போட்டுட்டேன். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுதும் இந்த வீடியோவை பார்த்தா தான் புரியும். முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டுட்டேன். பூ, இந்த பூவோட சேர்த்து போடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் தேவையான கொஞ்சம் தான் உப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த உப்பை போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் முன்னத்துக்கப்புறம் மேலே தான் அந்த பொடி ஒன்று செய்ய போகிறேன். வேர்க்கடலை பூண்டு அந்த மிளகாய் வச்ச பொடி, அது வந்து செஞ்சு கடைசியாக தான் நான் போட போகிறேன். அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், மிக்சியில் பவுடர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு இந்த பவுடரை போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. நான் உப்பு போட்டேன் பார்த்தீங்களா, முருங்கைக்கீரைக்கு வந்து தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அந்த உப்பு இப்போ உப்புள்ளே வருது பார்த்தீங்களா, அந்த தண்ணி, அந்த தண்ணியை மூடி வச்சிட்டோம்னா, இல்லை மூடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு வெந்து வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் எந்த தாளிப்பும் கிடையாது இதில். வெந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, வேர்க்கடலைலாம், வேர்க்கடலை பூண்டு காஞ்ச மிளகாய், அதை மட்டும் போட்டு பொடியை நுணுக்கினதெல்லாம் போட்டுட்டு அதை அப்படியே இந்த கீரையோடு பெரட்டி, அவ்வளோதாங்க, வெறும் தாளிப்பே எதுவுமே இல்லைங்க, அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்ணுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கூழெல்லாம் ஊற்றுறோம் இல்லைங்களா. நான் கூட ஒரு கூழ் வீடியோ போட்டேன் பார்த்திங்களா, ராகி கூழ். அந்த கூழுக்கு ரொம்ப 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 சிறப்பாக இருக்குங்க இந்த கீரை. அதுக்கப்புறம் காரக்குழம்புலாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த காரக்குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முருங்கைக்கீரை பதிவு வந்து இவ்வளோ அருமையாக இருக்குது, இதை செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.